அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி ஒரு விஷயத்தில் ஈடுபடாது எதுலேயும் ஒரு விஷயத்தில் நிற்காது இன்னைக்கு அங்கே போகலான்னு இருக்கோம் சரி அப்புறம் பார்க்கலாம் அது என்ன பெரிய விஷயம் அப்புறம் நாளைக்கு போகலான்னு இருக்கும் இது மாதிரி தள்ளி தள்ளி போகிறதல்ல லோகரை சோழிங்கூர்லேருந்து வர்றதுக்கு இவ்வளோ கஷ்டம் ஏன்னா மனசு இடம் கொடுக்கல நம்ம சும்மா வெளியே சொல்லிக்கிறோம் உண்மை நிலை இது தான் ஆனால் கனடா நாட்டிலேருந்து இந்த வந்துக்கிறாங்க 10 பேர் மலேசியாவிலேருந்து 20 பேர் வந்துக்கிறாங்க ஸ்ரீலங்காவிலேருந்து வந்து அப்போ அவங்களாம் எப்படி வராங்க பக்கத்தில் 10 ரூபாய் குத்தா ஏறி வர்றதுக்கே வர முடியல பல நாள் ட்ரை பண்ணேன்றீங்க ஆனால் லட்சக்கணக்கில் செலவு பண்ணிக்கின்னு வராங்க வைராக்கியம் வேணும் ஒரு இடத்துக்கு போகிறேன்னா அதான் ஒரு நிலையில் மனம் நின்னால் செய்வோம் அது மனத்தை நம்ம இஷ்டத்துக்கு விட்டோம்னா அது பாட்டுக்கு ஒவ்வொன்றில் போவோம் அப்புறம் எப்போ டைம் கிடைக்குதோ எனக்கு அது ஒரு நாளைக்கு எதுவும் வேலை இல்லைன்னா அப்படி போகலான்னிட்டு விஸ்வகர்மா கோபி நகைத்தொழில் செய்கிறேன் உங்களை பார்க்கணுன்னு ஆர்வத்தில் இன்னைக்கு வந்திருக்கேன் பௌர்ணமி அதுவுமா தைப்பூசம் உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சிது நாங்கள் ரெண்டு பேரும் வந்திருக்கோம் என் நானும் எங்கள் வீட்லேயும் 21வது வருஷம் திருமண நாள் உங்ககிட்ட ஆசி வாங்கணும்னு வந்தோம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு ஐயா சரி ரொம்ப சந்தோஷம் இன்னொன்று என்னன்னா நான் வந்து பிறந்து 49 வருஷம் ஆகுது நான் சித்தரை பார்க்கல புத்தரை பார்க்கல ஞானியை பார்க்கல யோகியை பார்க்கல ரிஷியை பார்க்கல வேதாந்திரியை பார்க்கல கடவுளை பார்க்கல மகானை பார்க்கல அது எல்லாம் சேர்ந்து உங்கள் மூலியமாக எனக்கு இன்றைக்கி பார்க்குறதுக்கு ஒரு கொடுப்பேன் ஐயா காரணம் என்னன்னா நீங்கள் நடமாடும் தெய்வம் பேசும் தெய்வம் நம்ம தெய்வத்தை பேசியும் பார்க்கல நடமாடியும் பார்க்கல உயிரோடவும் பார்க்கல எல்லா விதத்துலேயும் நான் உங்ககிட்ட பார்க்குறேன் என்கிட்ட 1000 கேள்வி இருக்கையா ஆனால் உங்ககிட்ட 1000 கோடி பதில் இருக்கையா அதனால் நான் எந்த கேள்வி கேட்கறதுக்கு வரல உங்ககிட்ட பேசணும் ஆசீர்வாதம் வாங்கணும் அதுக்காக வந்தேன் சந்தோஷம் நிறைய பேர் இன்னைக்கு சும்மானா சித்தர் வந்து எனக்குள்ளே இறங்கிட்டாரு சித்தர் தான் பேசுகிறாரு ஞானி வந்து இறங்கிட்டார் திருமூலர் வந்து இறங்கிட்டார் கடவுள் வந்து இறங்கிட்டாருன்னு ஏமாத்தின்னுக்கிறான் உலகத்தை ஏன்னா ஆதியில் மனித கூட்டம் இவ்வளோ கிடையாது ஒரு ஊருக்கு ஒரு ஊர் தொடர்பு கிடையாது அப்படிப்பட்ட காலத்தில் மனிதனுங்க கம்மியாக இருக்கும்போதே மனுஷங்கிட்ட சித்தர்கள் உறவாடலை ஏன்னா இவனுடைய சேஷ்டெல்லாம் அவங்களுக்கு தெரியும் இவன் ஆசையில் மிதக்கிறவன் அவன் ஆசை அற்று வாழறவன் அதனால் எந்த சித்தரும் மனுஷனை விட்டு விலகியே வாழ்ந்தான் காட்டுக்குள்ளே வாழ்ந்தான் மறைஞ்சே வாழ்ந்தான் ஆனால் மறைஞ்சி வாழ்ந்தாலும் இந்த மக்களுக்கு என்னென்ன சொல்லணும் என்னென்ன அப்போ எழுதணும் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிட்டான் ஆனால் இன்னி இந்த கலியுகத்தில் காசு கோசம் கடவுள் வந்து இறங்கிட்டாருன்னு அவன் சித்தர் பேரை வச்சுன்னு சுற்றினுக்கிறான் நான் போன மாதம் வீடியோவில் கூட சொன்னேன் ஒரு சித்தர் இப்போ திருமூல இருக்கிறார் அவர் 3000 பாடல்கள் எழுதி இருக்கிறார் ஆனால் நீ வந்து கலியுக சித்தராக இருக்கிற இப்போ நீ 3000 எழுதுவனா 1000 பாட்டு நீ எழுதி வை கடவுளை பற்றி எழுது இந்த மக்களை பற்றி எழுது மக்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அதை விட்டுப்பட்டு யாரோ எழுது இந்த பட்சி இணக்கத்தில் நீ என்ன சித்தர் அப்புறம் நீங்கள் எழுதுனா தானே ஆனால் நான் வந்து சித்தரும் கிடையாது புத்தரும் கிடையாது ஞானியும் கிடையாது மகானும் கிடையாது ரிஷியும் கிடையாது மனுஷன் எனக்குன்னு எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் எனக்கு நித்யானந்தம்னு வச்சுக்கிறாங்க அது தெரிஞ்சு வச்சாங்களோ தெரியாது வச்சாங்களோ எனக்கு தெரியாது எனக்கு இளமையில் அந்த பேரை வச்சாங்க அந்த பேர் வரைக்கும் தான் இன்றைக்கு வரைக்கும் நான் வாழ்ந்துன்னுக்குறேன் எந்த பேரும் இடையில் அப்பா அம்மா வச்ச பேரை தூக்கி போட்டுட்டு நான் ஒரு புது பேரும் கவர்ச்சியான பேரை வச்சுன்னு தெரியல ஆனால் நான் இவ்வளோ பேசுகிறேன் இன்றைக்கி உலகம் 14 கோடி 15 கோடி பேர் பார்க்குறான் இவ்வளோ பேர் மரியாதை கொடுக்குறான் இவ்வளோ பேர் அதனுடைய வழிபடி நடக்கிறான்னு சொன்னால் அனுபவம் இந்த அனுபவத்தை மக்கள்கிட்ட எடுத்து சொல்கிறோம் எல்லாரும் சாமியாருங்களும் எல்லா ஆன்மீகவாதியும் கடவுளை பற்றி பேசுவாங்க
என்னமோ கடவுள் கூட இவர் சுத்திக்கிட்டு இருந்து அவர் கடவுளை பத்தி ஒரு நண்பர் மாதிரி கதையா போச்சு கடவுள் கதை. ஆனா கடவுளை பத்தி பேசணும்னு சொன்னா பாம்பாட்டி ரொம்ப அழகா சொல்லுவார், தன்னை அறிந்தவன் தன்னை மறைப்பான், தன்னை உணராதவன் தன்னை காட்டுவான். எவன் ஒருத்தன் கடவுளையும் அறியலே இவனையும் அறியலையே அவன் உலகமுல்லா சுத்தி கிடப்பான், பல வேஷங்களை போட்டுப்பான். ஆனா எவன் ஒருத்தன் கடவுளை அறிஞ்சு கடவுளை உணர்ந்து கடவுளை பார்த்தானோ அவன் தன்னை மறைச்சிப்பான், தன்னை தேடி வரவனுக்கு சொல்லணுமே தவிர ஊர் ஊரா போயிட்டு காசு கோசம் தேடி சொல்லக்கூடாது. வியாபாரம் இல்லை இது உலகத்துல. பொழைக்கிறதுக்கு எத்தனையோ ஆயிரம் வழிகள் இருக்குது, அந்த விதத்துல நீங்க பொழைச்சின்னு போகலாம். தெய்வீகம்ன்ற ஒரு விஷயத்துல வந்து நம்மளுடைய நல்லதை செய்தமோ தீமையை செய்தமோ புண்ணியத்தை பண்ணுமோ பாவத்தை பண்ணுமோ அத்தனையும் கடவுளுடைய பாதத்தில் அழிக்கணும்னு போற வழியில போய் அங்கேயே காசுக்காக நீ பாவத்தை பண்ணா அதை எங்க எத்தனை போய் அழிக்கிறது? அதனால இதெல்லாம் தவறான செயல்களை இன்னைக்கு மக்கள் வந்து செய்து. ஆனா இது அவங்க மட்டும் நான் தவறு சொல்லணும், மக்கள் மேலேயும் தவறு சொல்லுவேன். இப்போ ஒரு கடை இருக்குது, நல்ல ஒரிஜினல் பொருள் விற்கிறான், யாரும் போய் வாங்க மாட்டான். கவர்ச்சியா டூப்ளிகேட் பொருள் ரெண்டு பொம்பளை பசங்களை போட்டுட்டு வித்தாக்கா கூட்டமே அங்க போய் நிற்கும். ஆன்மீகம் இன்னைக்கு வியாபாரம் மாதிரி ஆயிப்போச்சு. எதை ஒன்னா வியாபாரமாக்கலாம், தெய்வீகத்தை வியாபாரமாக்க கூடாது. சத்தியம் மட்டும்தான் இருக்கணும், அதில் உண்மை மட்டும்தான் சொல்லணும். மக்கள் எடுத்துக்கணும்னு நீ பேசக்கூடாது, நீ பேசணும்னு பேசணும். மக்கள் எடுத்துக்கணும்னு பேச ஆரம்பிச்சுன்னா பொய் பேச ஆரம்பிச்சிடும். இதை தஞ்சாவூரில் குணங்குடி மஸ்தானு இந்த மாதிரி போலி சாமியாருக்கெல்லாம் ஒரு பாட்டு பாடுறாரு. எத்தனையோ அவன் உலகத்தில் வழிக்குதுடா வயிற்று பொழுப்புக்கு, காவி கட்டி கொட்டை போட்டு இந்த மாதிரி ஒரு கூட்டம் குடிக்குன்னு கடவுள் பேர் சொல்லி ஏமாத்தி சோர்த்துனாதீங்க, அது கடைசி காலத்தில் உங்களுக்கு கொடூரமான நிலைமையை உண்டாக்கும் அப்படின்றது சொல்கிறார். மீசையுள்ள அன்பில்லை சிங்கங்கள் எவனேதும் இருந்தால் வெளியினில் எங்கூட வாருங்கள், நாசி நிரம்பவும் மயிர்தான் இரண்டு கால் நடுவிலும் ஒரு கூடை மயிர்தான், குணங்குடி கொண்டாலே தன் உயிர்க்கு உயிர்தான், படிக்கும் படிக்கட்டு பதங்கட்டு போனாலும் போகட்டும் பர லோபிகள் ஆனாலும் ஆகட்டும், குடிக்க கஞ்சியும் மற்ற குண்டிக்கு துணியும் மற்ற குருடராய் போனாலும் போகட்டும். இவெல்லாம் கடைசி கேட்டி கட்ட துணி கூட இல்லை கோமணம் கூட அவனால் கட்டிக்க முடியாத நிலைக்கு வருவான்டாவன் அப்படின்ட்டு போறாரு. ஏன்னா தெய்வீக விஷயத்தை அப்படி ஏமாற்றக்கூடாது. இன்னொருத்த நம்மளை மதிக்கணும், இன்னொருத்த நம்ம பேசுறதை எடுத்துக்கணும்னு பேசக்கூடாது. உண்மையை மட்டும் நீ சொல்லணும். அவன் எடுத்தா எடுக்கட்டும், எடுக்கலாம் போட்டோம், எடுத்தா அவனுக்கு நல்லது எடுக்கலாம் அவனுக்கு கெட்டது. ஆனா அவன் எடுத்துக்கணும்னு அவன் விரும்புற மாதிரி நீ பேசாருன்னா நீ ஆன்மீகவாதியே இல்லை. அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அது மாதிரி நான் செய்யறதும் இல்லைப்பா. சரி, நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன் உங்களுக்கு, ரொம்ப நன்றி. உங்களால் கோடிக்கணக்கான மக்கள் திரும்பி நல்ல வழியில் போயின்னு இருக்காங்க. நல்ல வழியில் போகணும்பா, பாதையில் போகிறாங்க. நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன், கடவுள் இருக்கிறார், யார் கண்டவன், யார் கண்டவன் இங்கே ஏன் வரப்போகிறான். கடவுளை பற்றி ஒரு அளவிட்டு சொல்ல முடியாத பொருள் அது. அதை வந்து பார்த்தா தான் புரியும், பார்க்காதவனுக்கெல்லாம் அது புரியாது. கடவுள் இப்படி தாங்க இவ்வளோ தாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. திருமூலர் ரொம்ப அழகாக சொல்லுவார் அது. யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, கடவுளை பற்றி யாரால்தான் முழுசாக தெரிஞ்சிக்க முடியும், ஏதோ ஒரு ஒரு தும்பு தூச அளவுக்கு தான் தெரிஞ்சிக்க முடியாது, அதை முழுமையாக அறியவே முடியாத பொருள்றாதுன்றார். அதனால் சொல்கிறார், யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, யார் அறிவார் அதன் அகலமும் நிகழமும், வேறறியாமல் விளம்புகின்றேன் மூன்றாயிரம் வருஷமாக தேடுறா முழுசாக தெரிஞ்சிக்க முடியல, பொழப்புக்கு வந்துட்டு கடவுளை பற்றி பேசுகிறீடா அப்படின்றார். ஏன்னா கடவுளுக்கு என்ன குறைபாடுகள் எனக்கு அதுதான் புரியவே மாட்டேங்குது. எல்லா சாமியாரும் கடவுளை பற்றி பேசுகிறாங்க புக்கை படிச்சுட்டு, ஆனால் கடவுளுக்கு என்ன சொத்து இல்லையா, கொண்டாட்டி இல்லையா, புள்ள இல்லையா, இல்லை அவருக்கு ஏதாவது துன்பம் இரவு வருதா பகல் வருதா, என்னத்துக்கு கடவுளை பற்றி பேசணும்? கடவுளை வழிபடுன்னு சொல்லுங்க. கடவுளை பற்றியே பேசி மனுஷன் மனல குழம்பி போய்க்கிறான், இவன் எல்லாம் தெளிவு இல்லாதுக்கிறான், மனுஷனை பற்றியெல்லாம் பேசணும். அப்போ தானே அவன் தெளிவாடிவான், அவன் தெளிவாடிச்சா தானே தெய்வ வழிபாடு தெளிவாக இருக்கும். அதை ஒட்டுப்பட்ட கடவுளை பற்றி பேசி, நான் கடவுளை பற்றி அதிகமாக பேசுறதில்ல, நான் மனுஷனை பற்றி தான் அதிகமாக பேசுறது. மனுஷன் நல்லா இருந்தால் தான் கடவுள் நல்லா இருக்கும், மனுஷன் இல்லைன்னா கடவுள்ன்றதை ஒன்று இருக்காது.
அதனால மனுஷன் தான் கடவுள், கடவுள் தான் மனுஷன். இதை தான் நான் சொல்லிங்க. ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப நன்றி. ஆயத்தமான பையன்.